தூரத்தில் ஒரு மூணு இது தெரியுதா, அந்த மூணு முட்டு மாதிரி இருக்கா, அதுக்கு அடுத்தது பாகிஸ்தானுங்க. பார்டரில் நம்ம பண்ணுற உருப்படியான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டகம் மேய்க்கிறது தாங்க. ஏன் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தனா திடீர்னு செம்மையாக போணுச்சுங்க, ரெண்டு ஏர்ஃபோர்ஸ் ஜெட்டு ஒரு வழியாக நான் ஆஃப் கட்சி அந்த லேக்குக்கு வந்தாச்சுங்க. பயங்கர அடிச்சு நான் போட்டு வச்சிங்களா, பாகிஸ்தானில் போய் ஏறிடலாம். இப்படி ஏறி தலையை காமிச்சானா டாப் ஃபோன் போட்டு தள்ளிடுவானோ. நம்மளோட சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, அதுவும் கிராமத்து மக்கள்லாம் சொல்லவே வேணாம். எல்லாருக்கும் வணக்க மக்களே, என் பேர் லோகேஷ், நான் தமிழ்நாட்டில் சைக்கிள் எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன். அதில் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கேங்க. குஜராத்தில் ரான் ஆஃப் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக்கு கிட்டே இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குங்க. ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த நேரம் நம்ம தோலவீரா போகிறோம். தோலவீரா எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட பழங்காலத்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் போயிட்டு லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நேற்று நைட்டு நம்ம இவங்களோட தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ்டர்டே ஸ்லீப்னா தேங்க்யூ. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பேசுறது அந்த அளவுக்கு புரியல, இருந்தாலும் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்ல மக்களுங்க. இது நைட்டு எனக்கு சாப்பாடுலாம் அவங்க கொடுத்துருந்தாங்க, அதுவும் சும்மா சாதா சாப்பாடுலாம் இல்லை, மட்டன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க, வேற லெவல் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அரைச்சி புதுசாக பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா டெய்லி 6 மணிக்கு உங்களுக்கு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்தியா ஃபுல்லாக டெய்லி நம்ம 6 மணிக்கு வந்து ஒவ்வொரு இடத்தையும் புதுசு புதுசாக போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பையன் இப்படி இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கான், நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் ஒரு சப்ஸ்கிரைப் அவ்வளோதாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. கிளம்பி நேராக இப்போ தோலவீரா நோக்கி போயிட்டுருக்கோம். இதை போட்டிருக்கு பாருங்கள், தோலவீரா ஹரப்பன் சிவிலைசேஷன் 64 கிலோமீட்டர். இங்கேருந்து இன்னொரு 64 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு நம்ம ரிட்டன் இதில் தான் வருவோம். ஸோ அப்போ மீட் பண்ணலாங்கள, ஒரு 2 நாள் ஆகும் நம்ம ரிட்டன் வரத்துக்கு. திருப்பி இங்கே வந்து மீட் பண்ணலாங்க. நேற்று நைட்டு எங்கடா ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சேங்க, பயந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அதாவது காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே, அப்படியே எங்கேயாச்சும் டென்ட்டு போட்டு தூங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்துகிட்டு இருந்தேன். நல்ல அவங்க எனக்கு நேற்று கூப்பிட்டு நீங்கள் எங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பாட்லேருந்து காலில் இப்போ சாப்பாடு போட்டு வேறு லெவல் பார்த்துக்கிட்டாங்க. திருப்பி நம்ம வருவோம், இந்த ரூட்டில் தான் நம்ம திருப்பி வந்தாகணும். தோலவீரா போயிட்டு வரப்போ இவங்க எல்லாரையுமே திருப்பி நம்ம சந்திக்கலாம். அவங்கள்ட்டேருந்து அப்படியே பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க. அவங்களுக்கு மொழி தெரியலைனாலும் நான் பேசுகிறது புரியலைனாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இவனுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது. இவனுக்கு சாப்பாடு இப்போ தேவை, இவனுக்கு தங்குற இடம் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது. அதுக்கு மொழியெலாம் தேவையில்லைங்க, மொழி தெரியும்னு அவசியம் இல்லை. நம்மளோட சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, அதுவும் கிராமத்து மக்கள்லாம் சொல்லவே வேணாம். நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோங்கிறத அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி தான் நேற்று இருந்துச்சு. சரி வாங்க அப்படியே நம்மளோட பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு 6 கிலோமீட்டரில் வந்து அந்த ரான் ஆஃப் கட்சி லேக்கை வந்து ரீச் பண்ணிடலாங்க. பயங்கரமாக காத்தடிக்குது. ஒரு வழியாக ரான் ஆஃப் கட்சி அந்த லேக்குக்கு வந்தாச்சுங்க. பயங்கரமாக காத்தடிக்குது, யாரும் கோச்சிக்காதீங்க. நீங்கள் தெரியுதா இதுதான் வந்து வெள்ளை பாலைவனமா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எப்படி சொல்கிறது, மேகமும் தரையும் ஒரே மாதிரியே இருக்கும். எது மேகம் எது தரை அப்படின்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு அப்படிலாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலங்க, தனித்தனியாதாங்க எல்லாம் தெரியுது. அப்படி இப்படின்னா இது வெள்ளை கலரில் இருக்கும், மண் அப்படியே பயங்கரமாக வெள்ளையாக இருக்கும், செம்மையாக இருக்கும், அப்படி இப்படின்னாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலைங்க. அங்கே தூரத்தில் ஒரு 3 இது தெரியுதா, அந்த 3 முட்டு மாதிரி இருக்கா, அதுக்கு அடுத்தது பாகிஸ்தானுங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இது தான். அந்த 3 இது தெரியுதா, இதுக்கு அடுத்தது இருக்கிறது பாகிஸ்தான். ஈஸியாக வந்து இங்கே இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை மண் ஒயிட் கலர் டெசர்ட் இந்த இடத்துல. ஐயோ அங்கே தெரியுதா, ஃபுல்லாக வெள்ளை கலர் மண்ணுங்க அங்கே உள்ளது எல்லாம், அப்படியே வெள்ளை கலர் மண். எதனால் இப்போ நமக்கு வந்து இது தெரியல அப்படின்னா மழை பிஞ்சிருக்குல்ல, அதனால் தண்ணி தேங்கி நிற்கிதுங்க இங்கெல்லாம். எப்படி சொல்கிறது, இது வந்து பனிக்காலத்தில் வந்தால் தான் அந்த வெள்ளை கலர் மண்ணை பார்க்க முடியும், மழை காலத்தில் வந்தால் ஃபுல்லாக மழை தண்ணி தான் நிற்கணும். அதனால தான் இந்த சைடு கூட ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணிலாம் வற்றி போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இந்த உப்பு படிஞ்சு போய் அது அப்படியே பார்க்கறதுக்கு வந்து பாலைவனம் மாதிரி இருக்குமா, ஏன்னா தண்ணியாக இருக்காது, வறண்ட பூமியாக இருக்கும், பார்க்க பாலைவனம் மாதிரி இருக்குமா. அந்த உப்பு தண்ணி, இது கடல் தண்ணி தான், இது உப்பு தண்ணி போய் அப்படியே வற்றி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த உப்பு படிஞ்சு போய் மண் அப்படியே வெள்ளை கலரில் தெரியும். ஸோ அதெல்லாம் அப்படியே படிஞ்சு போய் வெள்ளை கலரில் தெரியுமா, ஏதோ தெரியுது பாருங்க. தண்ணி இல்லாத இடத்துலலாம் அப்படியே வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க, பாலைவனம் மாதிரி. இது பாலைவனம் தான் இது. பட் ஆனால் இப்போ மழை பெஞ்சிருக்கிறனால அங்கே பாருங்கள் சுற்று வட்டாரத்துக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த சைடு நேராக போனோம் அப்படின்னா
டோலவீர வந்துடும். மழை தண்ணி இருக்கிறதுனால நம்மளால வெள்ளை கலர் மண்ணை பார்க்க முடியுது. அது எப்படிங்க, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் வந்துட்டு நான் இப்போ இந்தியாவில் நிற்கிறேன். இந்த இதுலேயே போய் நீச்சல் அடித்து நான் போட்டு வச்சிங்களேன் பாகிஸ்தானில் போய் ஏறிடலாம். இப்படி ஏறி தலையை காமிச்சானா டாப் போன போட்டு தள்ளிடுவானோ. ஸோ அந்த ரிஸ்க்லாம் எடுக்காமல் ஸோ இந்தியாவிலே நம்ம வந்து அப்படியே இந்த ரான் ஆஃப் கட்சியில் வந்து காலை நினச்சிக்குவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த தண்ணியில் நிற்கலை அப்படின்னா அதுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆகிடும். ஊ செம்மையாக இருக்குங்க, ஜில்லிடே இல்லைங்க, தண்ணி சுடுதுங்க, இவ்வளோ தண்ணி இருக்குது அப்பயும் சுடுது. ஐயோ சேருங்க, நல்லா சேரு. மண் எப்படி தெரியுமா இருக்குது, வித்தியாசமான மண்ணுங்க ஃபீல். அதுதான் சொன்னாங்க எல்லாம் வந்து இதுக்கு அடியில் வந்து உப்பு தண்ணியாக இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஒதுங்கிட்டு இருக்குது கரையில் இந்த நுரலாம். ஸோ இதெல்லாம் தான் அப்படியே உப்பாக படிகிறது. ஏங்க தண்ணியே வித்தியாசமாக இருக்குங்க, உள்ளே போனோம்னா அவ்வளோதான், சேர்த்துற மாட்டிப்போம். சேர்த்து தண்ணின்னு சொல்லுவாங்களா, சேரு சேரு ஃபுல்லாக சேரு. உள்ளே போனோம் அப்படின்னா கா அப்படியே மாட்டிக்க வேண்டியதான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு லெவல் இருக்குங்க, செம்ம ஃபீலாக. அது யோசிச்சு பாருங்களேன், இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நீங்கள் மட்டும் அப்படி நின்னால் எப்படி இருக்கும். என்னை சுற்றி எங்கேயுமே யாருமே இல்லை. இந்த சைடு 30 கிலோமீட்டர் போகணும் தோளவீராக்கு, இந்த சைடு ஒரு 30 கிலோமீட்டர் போகணும் ஊருக்கு போகணுன்னா பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் தனியாக நின்று செல்ஃபியில் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேங்க. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படியே, இந்த வியூவில் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு செம்மையாக போணுச்சுங்க, ரெண்டு ஏர்ஃபோர்ஸ் ஜெட்டு சல்லு சல்லுன்னு அப்படியே எனக்கு பின்னாடி இப்படி கிராஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே சல்லுன்னு ஒரு யூடன், அந்த பார்டரில் போய் யூடன் போட்டு தோளவீரா சைடு போயிடுச்சிங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இப்போ அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குங்க. சவுண்டு கேட்குது எங்கேயோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக நான் வந்தால் காமிக்கிறேன் கண்டிப்பாக. எப்படி யோசிச்சு பாருங்க, நீங்கள் போயிட்டுருக்கீங்க திடீர்னு பிசு பிசுன்னு ரெண்டு ஜெட்டு சல்லுன்னு போணுச்சு பாருங்கள். ஐயோ மறந்துட்டேங்க, அந்த சவுண்டு இருக்குது, நான் வேணால் அந்த சவுண்டை ஆட் பண்ணுறேன். அதில் வந்து ஏன்னா செல்லு டக்குன்னு லாக்கில் இருந்தனால என்னால் ஜூம் பண்ண முடியல. ஜூம் பண்ணுறதுக்குள்ளே அது சல்லுன்னு போயிடுச்சு, அது பார்டர் தான் பாடே, பார்டரில் ஒரு யூடன் போட்டு வந்துருச்சு. ஸோ நான் அந்த சவுண்டு முடிஞ்சால் ஆட் பண்ணி விட்றேன், கேட்டு பாருங்களேன் போன ஸ்பீடு. ஃப்ளைட்டு போதுங்க ஏர்ஃபோர்ஸு. சே ஜஸ்ட்டு மிஸ்ஸு, செம்ம ஸ்பீடில் போணுச்சுங்க. இப்போ சவுண்டு கேட்குதா? அப்படியே ரோட்டில் வந்துக்கிட்டே இருந்தேன்னா திடீர்னு ஒரு போலீஸ் வந்து வண்டியை நிப்பாட்டினாங்க. எங்கேருந்து வரப்பா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இல்லையா தண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா அமௌண்ட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சார் இருங்க சார், நான் ஃபோட்டோ வீடியோ ஏதாச்சும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாருக்கு. இல்லைப்பா இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி செல்ஃபியாச்சும் எடுத்துக்கிறேன் சார் உங்கள் கூட அப்படின்னு சொன்னா, சரி வாப்பா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நைட்டுக்கு வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க, நைட்டு அக்காமடேஷனும் நைட்டு சாப்பாடும் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நன்றி சார், நன்றி சார், வரேன் சார், வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாலியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு அவர் கடைசியில் என்ன தெரியுமா சொன்னார், இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அவங்க கூட பேசினேன்னா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சைக்கிளில் வந்துடுவேன். ஸோ அதனால் நான் தயவு செய்து கிளம்புறேன், எதா இருந்தாலும் நைட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கிளம்பிட்டாருங்க. ஐயோ செம்மையாக இருந்துச்சு அவங்களோட பேசுறதுக்கு. இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இன்னும் நான் இந்த கட்சி லேக்கை தாண்டலைங்க. இப்போ தான் எடுத்து மேப்பில் பார்க்குறேன், 12 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு இந்த லேக்கு டிஸ்டன்ஸு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. கொடூரமாக பசிக்குதுங்க, வயிற்றை பிடிச்சி இழுக்குது. அப்படியே எப்படி சொல்கிறத, அப்படியே வயிற்றில் உள்ள நரம்புலாம் பிடிச்சி அப்படியே சுறு சுருன்னு இழுக்குது. என்னால் மூச்சே விட முடியல, பயங்கரமாக வலிக்குது. இங்கே ஒரே டீ கடை மட்டும் தான் இருக்குது. சரி அதனால் டீயாச்சும் குடிப்போம், ஏன்னா டீ காஃபிலாம் நான் குடிக்க மாட்டேன். ஆனால் பசியில் என்னால் முடியலைங்க, வேறு வழி இல்லை, அதான் குடித்தாகணும். ஸோ அதை குடிச்சு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான், குடிச்சு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதாங்க. டீ கடையிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க, காசே வாங்கலைங்க அவங்க. நீங்கள் எத்தனை டீ வேணாலும் குடிங்க, காசுலாம் வேணாம் அப்படின்னாங்களா? 1 டீ இல்லை, 2 டீ இல்லை, 3 டீ குடித்தேன். டீயே குடிக்காதனா 3 டீ குடிச்சிருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் பசியில் இருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த போலீஸ் என்ன சொன்ன, ஒரு ஊருக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனை தேடணும், இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட சொல்லணும். அப்புறம் அவங்கள கால் பண்ணணும், அவங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. இதுதான் அந்த கிராமம், சின்னோண்டு கிராமங்க, ஒரு 20 வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷனை நம்ம தேடணும். போலீஸ் ஸ்டேஷனை தேடி நம்ம அப்படியே அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக நீங்கள் போய் தேடுவோம். ஸோ ஒரு வழியாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்கே தான் இருக்குது ஊரில், ஊருக்கு அவுட்டரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நமக்கு வந்தோடனே டீ கொடுத்தாங்க. எனக்கு இருக்கிற பசியில் எது கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தேன். ஸோ இது கொடுத்துருந்தேன்.
சார் நைட்மே ஏறனா நைட் ஸ்லீப்பிங். ஸோ நைட்டு வந்து இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து குஜராத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் தூங்க போகிறோம், வேறு லெவலில். ஸோ இந்த வீடியோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நெக்ஸ்ட் ஏதாச்சும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு பெல் ஐக்கானை அழுத்தி அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அழுத்தி நான் வளர்றேன்னா கண்ணாமனானு வளருவேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், வாயிலாம் வளருதுங்க, அவங்க என்னையே பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். 6 மணி ஆனிச்சுன்னா இந்தியாவில் நம்ம ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த மூலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்ணா பண்ணணும் வளராமல் எல்லாருக்கும் குட் நைட். ஏங்க போலீஸ் ஸ்டேஷனில் கேமல் இருந்துச்சா? கேமல் மேய்க்கிறேங்க, என்னை இழுத்துட்டு ஓடுது. ஒட்டகம் மேய்க்கிறேனே குஜராத்தில், படாத பாடுபடுத்துது. வாக்கிங் வந்திருக்கோம், ஒட்டகத்தை வாக்கிங் அழைச்சிட்டு வந்திருக்கேன். பார்டரில் நம்ம பண்ணுற உருப்படியான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டகம் மேய்க்கிறது தாங்க. குஜராத்தில் தான் நம்ம ஈஸியாக ஒட்டகத்தை பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும். போட்டு என்ன அந்த இழு இழுக்குதுங்க, நாய் கூட பரவாயில்ல ஈஸியாக வாக்கிங் அழைச்சிட்டு போயிடலாம், ஆனால் ஒட்டகத்தை அழைச்சிட்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு செடியில் நல்லா வந்து தேய்ச்சிச்சு, இப்போ வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கோம். ஸோ தண்ணி குடிச்சிட்டு அடுத்து அப்படியே வாக்கிங் அழைச்சிட்டு நம்ம போக வேண்டியதாங்க, வேறு லெவல் இருக்குங்க.